அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல திருக்குறளில் தத்துவக் கோட்பாடுகள் அப்படின்ற டாபிக் நம்மளுக்கு எந்தெந்த அதிகாரங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் வந்து கடவுள் வாழ்த்து அப்படின்ற அதிகாரத்துல இருந்து வந்து தத்துவக் கோட்பாடுகளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அடுத்து வான் சிறப்பு அப்படின்ற அதிகாரம் தவம் அப்படின்ற அதிகாரம் நிலையாமை அப்படின்ற அதிகாரம் துறவு அப்படின்ற அதிகாரம் மெய்யுணர்தல் அப்படின்ற அதிகாரம் அவா அறுத்தல் ஊழ் இந்த எல்லா அதிகாரமுமே வந்து தத்துவக் கோட்பாடுகள் நம்மளுக்கு கவர் ஆகும் சரிங்களா அடுத்து திருக்குறள்ல எக்கனாமிக்ஸ்க்கு என்னென்ன யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வான் சிறப்பு அப்படின்ற அதிகாரம் வரும் ஓகேவா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளம் குன்றிக்கால் அப்படின்னு ஒரு குரல் சொல்லியிருப்பார் ஓகேவா அந்த குரல் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன் அதுல வந்து ஏர் மழை அதாவது மழை வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உழவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா விவசாயமே பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா விவசாயத்து பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம் விவசாயம் இல்ல அப்படின்னா அந்த நாட்டுக்கு பொருளாதாரமே இல்ல ஓகேவா ஆனா இது வந்து இந்த காலத்துல நம்ம பாத்துறதோட திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்துல விவசாயம் தான் நாட்டோட மிக முக்கிய ஒரு பொருளாதாரமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்போ அவர் என்ன சொல்றாரு வான்சிறப்பு அப்படின்ற அதிகாரத்துல பொருளாதாரம் பத்தின கருத்துக்களை சொல்றாரு ஒரு விவசாயம் இல்ல அப்படின்னா சாரி மழை இல்ல அப்படின்னா அந்த நாட்டுல விவசாயமே பொய்த்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அடுத்து பொருள் செயல் வகை அப்படின்ற அதிகாரம் ஈகை அப்படின்ற அதிகாரம் நன்றியில் செல்வம் ஈகை அப்படின்ற அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சொல்வாரு நம்ம பொருள் சேர்க்கறதே எதுக்காக தான் அப்படின்னா குடுக்கறதுக்காக தான் சொல்லுவார் ஓகேவா அந்த குரல் கூட நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து நன்றியில் செல்வம் அப்படின்ற அதிகாரம் உழவு அப்படின்ற அதிகாரம் நல்குறவு இரவு இரவச்சம் நாடு கல்வி மக்கட்பேரு இந்த அதிகாரம்லாம் இருக்கு ஓகேவா அடுத்து அரசியல் அப்படின்ற டாபிக்ல நம்மளுக்கு நிறைய குரல் இருக்கு இந்த அரசியல் எல்லாம் வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு கட்டுரை எழுதுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா நிறைய அதிகாரங்கள் நம்ம படிச்சிருப்போம் ஓகேவா அதனால ஒரு அதிகாரத்துல இருந்து நம்மளுக்கு வரலன்னா கூட இன்னொரு அதிகாரத்துல இருந்த ஒரு குரல் வந்து நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் இதுல இருக்க அதிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல படிக்கிற திருக்குறளே வந்து நாலு இடத்துல படிப்போம் ஓகேவா இப்ப வந்து உழவு அப்படின்ற இடத்துல நம்ம படிச்சோம் விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்போ என்ன நடக்கும் மழை பெய்யல அப்படின்னா அந்த உலகத்துல இருக்க எல்லா மக்களும் பசியால உயிர்களும் பசியால வாடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல எடுத்துக்கலாம் அப்படின்னா இன்றைய வாழ்க்கையிலோட தொடர்பு தன்மைக்கும் அதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பொருளாதாரத்திலையும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கடவுள் வாழ்த்துலையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து ஒரே குரலையே நம்ம கோட் பண்ணி சொல்ல முடியும் ஓகேவா அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அரசியல் என்னென்னலாம் ரொம்ப முக்கியம்னா இறைமாட்சி அப்படின்ற அதிகாரம் ரொம்பவே முக்கியமான விஷயம் அடுத்து படை செருக்கு நடுவு நிலைமை வான் சிறப்புலயும் சொல்லிருக்காங்க அரசியல் பற்றி அதுக்கப்புறம் துணை குடல் இதுவும் ரொம்ப முக்கியம் அடுத்து வாய்மை கொடுங்கோன்மை இந்த குரல் இந்த அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து இடநறிதல் ஒற்றாடல் ரொம்ப முக்கியம் அடுத்து தெரிந்து வினையாடல் தெரிந்து செயல் வகை அமைச்சு இதுவும் ரொம்ப முக்கியம் செங்கோன்மை இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் பகை மாட்சி ரொம்ப முக்கியம் தூது முக்கியம் அடுத்து குடிமை இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் குடிமையெல்லாம் நீங்க அதுல இருக்க திருக்குறள் எல்லாம் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்ப இப்ப இருக்க கவர்மெண்ட் கூட வந்து எல்லாமே ஃபுல்லா கவர் ஆகும் ஓகேவா அடுத்து குடி செயல் வகை வட்பகை நட்பாராய்தல் அறிவுடைமை நாடு அரண் அறனும் ரொம்ப முக்கியம் அடுத்து பகை திறன் தெரிதல் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சேர்ந்தோழுகள் குற்றங் கடிதல் இது எல்லாமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் எதுக்கு அப்படின்னா அரசியல் சம்பந்தமான கருத்துக்களை நம்மளுக்கு சொல்றதுல இந்த அதிகாரங்கள்லாம் ரொம்பவே முக்கியமா இருக்கும் இது எல்லாமே என்ன மாதிரி நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா அடுத்து அன்றாட வாழ்வில் திருக்குறள் அப்படின்ற அதிகாரம் பார்க்க போறோம் அன்றாட வாழ்வில் திருக்குறள் அப்படின்ற டாபிக் நம்மளுக்கு அரண் வலியுறுத்தல் கவர் ஆகுது அப்படிதான் நான் சொல்றேன் அதே மாதிரி அடக்கமுடைமை கேள்வி கல்லாமை இல்வாழ்க்கை ஒழுக்க விருந்தோம்பல் அப்புறம் மக்கட்பேறு அடுத்து பயனில் சொல்லாமை இனியவை கூறல் இன்னா செய்யாமை அடுத்து ஊக்கமுடைமை அழுக்காராமை புறங்கூறாமை அடுத்து கல்வி நன்றி அறிதல் புகழ் தெரிந்து செயல் வகை இதில் பார்த்தோம் அரசியல்ல பார்த்தோம்ல அடுத்து சுற்றந்தாழல் அடுத்து பெருமை அவையஞ்சாமை நடுவு நிலைமை பொறையுடைமை இடநறிதல் வெக்காமை ஆழ்வினை உடைமை வெகுளாமை தீ நட்பு இது எல்லாமே வந்து இருக்கும் அடுத்து வேற என்னெல்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருள் செயல் வகை வலியறிதல் அறிவுடைமை பயனில சொல்லாமை பேதமை வினை செயல் வகை நட்பாராய்தல் பண்புடைமை மருந்து தீ வினை அச்சம் இது எல்லாமே வந்து எதுலாம் கவர் ஆகுது அப்படின்னா அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை இது எல்லா திருக்குறள் நீங்க என்ன பண்ணணும் எல்லாத்தோட மீனிங்கும் உங்களுக்கு கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிருக்கணும் ஓகேவா அதுல எனக்கு வந்து நீ திருக்குறள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு ஒரு அதிகாரத்துல ஒரு மூணு குரல் வந்து ரொம்பவே நம்ம இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு குரல் எல்லாம் இருக்கும் சே என்ன இப்படி எழுதிருக்காரே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணும்ல அந்த மாதிரி ஒரு மூணு குரல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்காது ஓகேவா நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாத ஒரு குறளை மனப்பாடம் பண்றதை விட நம்ம பத்து திருக்குறளையும் உனக்கு கண்டிப்பா வந்து அதோட மீனிங் வந்து என்ன பண்ணணும் மனப்பாடம் பண்ணிக்கணும் அதுல உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிற ஒரு ஒரு நாலு குறள் ஒரு மூணு குறள் என்ன பண்ணலாம் எடுத்து எழுதி வச்சுக்கலாம் எனக்கு வந்து இந்த பொருள் செயல் வகை இல்லைல்லாம் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் அந்த குரல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது போது ரொம்பவே இம்ப்ரெஸ் இருந்துச்சு ஓகேவா அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிடிச்ச குரல் எல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுதி வச்சுக்கலாம் ஓகேவா அதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் அது மறக்கவும் மறக்காது நம்மளுக்கு ஒரு பிடிச்ச விஷயம் எப்பயுமே மறக்காது அந்த மாதிரி ஓகேவா ஆனா வந்து நம்மளோட அந்த பத்து குரலுக்கான மீனிங்கும் நீங்க படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுதும் போது ரொம்ப அழகா நம்மளுக்கு கரெக்டா வந்து என்ன பண்ணுவோம் ஒரு ஃப்ளோ வரும் ஓகேவா அடுத்து மானுடத்தின் மீதான தாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம திருக்குறளின் மாறாத விழுமியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க இதுக்கு என்னென்ன அதிகாரங்கள்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்புடைமை ஒப்புரவு அறிதல் ஈகை அருளுடைமை தவம் இன்னா செய்யாமை அவா அறுத்தல் கண்ணோட்டம் பெருமை இது எல்லாமே வந்து மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் திருக்குறளில் மாறாத விழுமியங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா அன்போட இருக்கிறது ஒப்புற வரிதல் தெரியும் தவம் ஒரு ஒரு மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் ஓகேவா அதெல்லாம் வந்து மானுடத்தின் மீதான தாக்கத்தை அதை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி நம்ம அதை எழுதலாம் அடுத்து சமூகம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒழுக்கமுடைமை தீவினை அச்சம் கூடா ஒழுக்கம் கல்லாமை கேள்வி சிற்றினம் சேராமை தூது கல்லுண்ணாமை பெண் வழி சேரல் வரைவின் மகளிர் கயமை புலால் மறுத்தல் இது எல்லாமே எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சமூகத்து சார்ந்த ஒரு பார்வையை திருக்குறள்ல காமிப்பாங்க ஓகேவா ஒழுக்கமுடவை ஒருத்தர் ஒழுக்கமா இருந்தா மட்டும் என்ன பண்ண முடியாது ஒரு சமூகம் ஒழுக்க முடவைதான் மாறாது அப்ப சமூகத்துல இருக்க எல்லாருமே எப்படி இருக்கணும் ஒழுக்கமா இருக்கணும் அதுக்கப்புறம் கூடா ஒழுக்கம் நம்ம தேவையில்லாத விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்களை செய்யக்கூடாது படிக்காம இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் சிற்றம் சேராம இருக்கக்கூடாது சூது செய்யக்கூடாது கல் உண்ணக்கூடாது இது எல்லாமே வந்து ஒரு சமூகத்துக்கான ஒரு வரையறைகளை வந்து என்ன சொல்லிருக்கார் திருவள்ளுவர் சொல்லிருக்காரு அதுவே வந்து